லக்னம் வீக்கு இல்லை லக்னம் என்ற நட்சத்திர நாதன் வந்துட்டு நீசப்பட்டார். லக்னத்தில் வந்து ராகுவோ கேதுவோ அமர்ந்துடுது அப்படின்னும் போது, இல்லை லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகங்கள் வந்து நீசப்படுதுன்னு போது, அப்போ இவங்க வந்து தன்னுடைய சுய பலத்தை தன்னம்பிக்கையை வந்து இழந்துடுறாங்க. தயக்கம் வந்து போகணும் ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு. ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும்னா வாழ்க்கையில் வந்துட்டு நல்ல அறிவாளிகள் தான், யாருமே வந்துட்டு அறிவாளி இல்லை, சிறந்த அறிவாளிகள். அங்கே வந்து தயக்கம் ஒன்றே இவர்களை தடுத்து நிறுத்துகிறது, இவர்களுடைய வளர்ச்சியை குறைக்கிறது. அந்த வீட்டுக்கு அதிபதி வந்து சந்திரன். சந்திரன்னா மனோகாரகன் ஒன்று, ரெண்டாவது வந்து தாய்மை கருணை அன்பு பாசம் பேர். இந்த கடக லக்னத்தில் பிறக்கிறதுக்கு போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவோம். 12 கட்டம் இருக்குது. தாய் கேட்பாங்க கேள்வி, நாளைக்கு வந்து என் பையன் வந்து எங்களை பார்த்துக்குவாங்களா அப்படின்னு. கடக லக்னம் கடகராசன் நிச்சயமாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு. இவர்கள் வந்து மனசு ஆல்ரெடி வந்து இலகுவாக இருக்கும், இவர்கள் வந்து எளிதாக ஏமாந்து போயிடுவாங்க. பெண்களுக்கு சிவப்பு துணிகளை வாங்கி கொடுக்குறதும், சகோதர வகையில் விட்டு கொடுத்து போவதும், நிலத்தில் தகராறு அப்படின்னும் போது அந்த இடத்துலையும் விட்டு கொடுத்து போவது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இவங்க பலப்படுத்திக்கலாம். ஆன்மீக உல அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு மனிதனுடைய தன்னம்பிக்கைக்கு பின்னாடி இருப்பது அவனுடைய ஜனனகால ஜாதகத்தில் அவனுடைய தனிப்பட்ட லக்ன அமைப்பு தாங்க. ஆனால் அந்த லக்னத்தை நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதும், அந்த லக்னத்தை வந்து இன்னும் மேம்படுத்துவதும் பார்த்தீங்கன்னாக்க, சில விஷயங்கள் நம்ம செஞ்சாலே போதும் அதனை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்க முடியும். என்ன பண்ணினா நம்முடைய லக்னம் நமக்கு மிகவும் பலமானதாக மாறும். இது குறித்த தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் அம்மா. ஓம் திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்பவர்த்தம் கை. ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிறுதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. வணக்கம் அம்மா. சொல்லுங்க சார், ஒவ்வொரு மனிதனுடைய மனம் அதாவது பயமாகட்டும் அல்லது தைரியமாகட்டும் இது எல்லாத்தையும் வந்து கொடுக்கக்கூடியது அவனுடைய தனிப்பட்ட லக்ன அமைப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார். சென்ற நிகழ்ச்சியில மூன்று லக்னங்கள், அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம், மூன்று லக்னத்தை வந்து நம்ம என்ன பண்ணினா அதை இன்னும் ஆக்டிவேட் ஆக்க முடியும், இன்னும் பலமானதாக வலுவானதாக மாற்ற முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. மற்ற லக்னம் குறித்து இந்த எபிசோட்ல எங்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமா, எப்பவுமே வந்துட்டு லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். லக்னம் வீக்கு இல்ல லக்னம் என்ற நட்சத்திர நாதன் வந்துட்டு நீசப்பட்டார். லக்னத்தில் வந்து ராகுவோ கேதுவோ அமர்ந்துடுது அப்படின்னும் போது, இல்லை லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகங்கள் வந்து நீசப்படுதுன்னும் போது, அப்போ இவங்க வந்து தன்னுடைய சுய பலத்தை தன்னம்பிக்கையை வந்து இழந்துடுறாங்க. நம்மளுக்கு தேவையான நம்மளுடைய அந்த அதிகாரம் நம்மளுக்கு என்ன இருக்குதோ அதையே வந்து நம்மளால் போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்க முடிவதில்லை. தயங்கி தயங்கி நிற்கிறது. ஒரு தப்பு நடக்கும், நம்ம தட்டி கேட்கலான்னு துடிக்கும், ஆனால் வந்து கேட்க மாட்டாங்க, யாரும் கேட்டுக்கிட்டோம். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒருத்தர் விழுந்திருக்காரு, ஓடி போய் தூக்கலாம்னு தோணும், ஆனால் வந்துட்டு தயங்கி நிற்பாங்க. ஒரு தயக்கம், ஆமாம், இந்த தயக்கம் வந்து போகணும் ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு. ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும்னா வாழ்க்கையில் வந்துட்டு நல்ல அறிவாளிகள் தான், யாருமே வந்துட்டு அறிவாளி இல்லை, சிறந்த அறிவாளிகள். அங்கே வந்து தயக்கம் ஒன்றே இவர்களை தடுத்து நிறுத்துகிறது, இவர்களுடைய வளர்ச்சியை குறைக்கிறது. அப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா லக்னத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், இல்லை லக்னாதிபதியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கடக லக்னத்தை எடுத்துக்கலாம். நார்மலாகவே இந்த கடக லக்னத்துக்காரங்களை எடுத்துக்கோங்க, அன்புக்கு அடிமை, அதாவது இந்த பாசம் அன்பு அப்படி கருணை, ஏன்னா அது சந்திரன், அந்த வீட்டுக்கு அதிபதி வந்து சந்திரன். சந்திரன்னா மனோகாரகன் ஒன்று, ரெண்டாவது வந்து தாய்மை கருணை அன்பு பாசம் பேர். இந்த கடக லக்னத்தில் பிறக்கிறதுக்கு போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவோம். 12 கட்டம் இருக்குது. 12 ராசிகளில் கடக லக்னம் அல்லது கடக ராசியில் பிறக்கிறதுக்கு போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் இவர்களிடம் அந்த அன்பு கருணை பாசம் தாய்மை குணம் இதெல்லாம் இருக்கும். அப்போ வரக்கூடிய மனைவியை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க, அவங்களை நம்பி நல்லா பண்ணு கொடுக்கலாம். நான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஆண்களுக்கு இந்த கடக லக்னம் கடகராசி ஏதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் எளிதாக ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் கூட பரவாயில்ல, இவரு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவார் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை நான் எளிதாக சீக்கிரம் வந்து இணைச்சி வைக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். அதே போல் தாய் கேட்பாங்க கேள்வி, நாளைக்கு வந்து என் பையன் வந்து எங்களை பார்த்துக்குவாங்களா அப்படின்னு. கடக லக்னம் கடகராசி நிச்சயமாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு. இவர்கள் வந்து மனசு ஆல்ரெடி வந்து இலகுவாக இருக்கும், இவர்கள் வந்து எளிதாக ஏமாந்து போயிடுவாங்க. அப்போ இவர்கள் இந்த சந்திரன் வந்து நீசப்படக்கூடாது. நீசம்னா என்ன, விருச்சிக ராசி, அவ்வளோதான். கடக லக்னத்துக்கு ராசி வந்து விருச்சிக ராசியாக வந்தால், அதாவது சந்திரன் போய் விருச்சிகத்தில் வந்தால் சந்திரன் நீசப்பட்டார்னு பேர். இல்லை சந்திரன் எங்கிருந்தாலையும் அவர் உட்காந்த நட்சத்திர நாதன் நீசப்பட்டாலையும் அவங்க வீக் ஆகிடுவாங்க, பேசவே தயக்கப்படுவாங்க. அப்போ இவங்க வந்து 100% வந்துட்டு சந்திரனை கடக லக்ன கடக ராசிக்காரங்க வந்துட்டு விருச்சிக ராசிக்காரங்க, ஏன்னா சந்திரன் நீசன் பேர். அப்போ இவங்க வந்துட்டு நிச்சயமாக வந்து சந்திரனை பலப்படுத்த வேண்டும். சந்திரன் என்றால் என்னென்னா வெண்மை பால் அப்படின்னு பேர். அதே போல் அரிசி வெண்மை, அதே போல் நீர், சந்திரன் என்றால் நீர்.
அதே போல் சந்திரன் என்றால் சங்கு அப்படின் போது இவர்கள் என்னென்ன செய்யணும், அரிசி அதாவது இந்த ரோட்டோரம் வந்து சின்னதாக குடிசை போட்டுக்கிட்டு வேறு மாநிலத்தை வந்தோ ஏதோ வந்துட்டு அந்த ஏரியாவில் ரொம்ப கஷ்டப்படுற அந்த குடும்பத்துக்கு நம்ம வந்து நல்லா ஃபேமிலி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உண்மையாகவே கஷ்டப்படுற குடும்பத்துக்கு அரிசி கொண்டு போய் தானமாக 10 ஒரு கிலோ பாக்கெட்டாக 10 கிலோ இது வந்து மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். நம்மளுடைய வசதியை பொறுத்து அரிசி தானமாக கொடுக்கும்போது சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், சந்திரன் வந்து ஆக்டிவேட் ஆகிறார், பலமாகிறார். ரெண்டாவது நீர்நிலைகளில் கடலில் வந்துட்டு கடல் ஆறு குளம் இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு நீர்நிலைகளில் போயிட்டு குளிக்கணும். நம்ம வந்து பாத்ரூமில் குளிக்கிறத விட அந்த திறந்த வெளியில் இருக்க அதாவது எப்போவுமே அந்த பௌர்ணமி நில வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா கடல் அலைகளெல்லாம் அப்படியே துள்ளிட்டு வரும். அந்த கடல் பரப்பரில் போயிட்டு பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னால் 2 நாள் பின்னால் அந்த 5 நாளுமே நிலவு வந்து நல்லாவே பிரைட்னஸாக இருக்கும். அந்த டைமில் வந்து கடலில் குளிக்கிறது. ரெண்டாவது கடலில் விளையும் முத்துவை வந்து மாலையாக அணிந்து கொள்ளும் பொழுது, அதே போல் கடலில் கிடைக்கும் அந்த சங்கு வந்து நம்ம ஒன்று வாங்கிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு சிவாலயத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து நம்ம சங்கு வந்துட்டு நல்லா பலமாக மூச்சு நிறுத்தி இழுத்து ஊதும்போது, ஏன் எங்கிட்டு சொல்கிறோம் சந்திரன்னா நுரையீரல், அப்போ நுரையீரல் ஸ்ட்ராங் ஆகணும். சங்கு ஊதும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லோரும் ஊதிட முடியாது, நல்லா மூச்சு பிடிச்சி தம் கட்டி ஊதணும், அப்போ வந்துட்டு அந்த நுரையீரல் என்பது ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்போது சந்திர பகவான் நல்லாவே ஆக்டிவேட் ஆகார். இதை மட்டும் செஞ்சாலே போதுமானது. பால் இதில் வந்து பசுமாட்டுடைய பால், அதிலும் குறிப்பாக நாட்டு மாட்டுடைய பசும்பாலை வந்து 100 மில்லி டெய்லி வந்து அருகிலுள்ள சிவாலயத்துக்கு வந்து பூஜையில் கலந்துக்கோங்கன்னு கொடுத்தீங்கன்னா 100% வந்து சந்திர பகவான் பலம் பெற்று வருவார். விருச்சிக ராசிக்காரங்களும் கடக லக்னம் கடக ராசிக்காரங்களும் வந்துட்டு நல்ல தைரியமான ஒரு அமைப்பை அவங்க வந்து பெற்றுவாங்க. ஓகே சார், அடுத்த ராசி. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. நார்மலாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து சிங்கம் அது கர்ஜிக்கும் அப்படின்னு பேர். சிம்ம ராசிக்காரங்க வந்துட்டு நல்ல தைரியமான பீப்புள்ஸ் தான். இவங்களை பற்றி வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இவங்க வந்து தைரியம் குறையாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு என்னென்னா இப்போ சூரிய ஐப்பசியில் போய் பிறந்துடுறாங்க. ஒரு குழந்தை வந்துட்டு சிம்ம லக்னமாக வந்துடுது, ஐப்பசியில் அந்த குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னும் போது அங்கே சூரியன் நீசப்பட்டு விடுகிறார் அப்படின்னும் போது லக்னாதிபதி வீக்கானால் எந்த லக்னமாக இருந்தாலையும் அதாவது இந்த விருச்சிகம் சிம்மம் மேசம் இவங்க வந்து எப்பவுமே செவ்வாயோட வீடு சூரியனோட வீடு தைரியமானவங்க தான். அந்த லக்னமோ லக்னாதிபதியோ நீசமாகும் போது எந்த லக்னமாக இருந்தாலும் தைரியத்தை இழந்துருவாங்க. அப்போ வந்து சூரியனை வந்து பலப்படுத்தி ஆகணும். சூரியன் என்றால் வந்து மாணிக்கம். ரெண்டாவது சூரியன் என்றால் கோதுமை அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் என்றால் நெல்மணிகள்னு சொல்லுவோம். அப்போ புறாக்களுக்கு நெல்மணியை வந்து தூவுவது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த மாணிக்கம் வந்து அணியலாம். அது வந்து என்னென்னா ஒரிஜினல் மாணிக்கமா அப்படின்றது தெரியாது. அது வந்து செக் பண்ணி ஒரிஜினல் மாணிக்கமாக இருந்தால் அணியலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது விஷயம் இந்த சூரியனை வந்து டெய்லி சூரிய நமஸ்காரம் சரியாக வந்துட்டு சூரியன் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5:50 சூரிய உதயம் இன்றைய காலகட்டத்தில் போயிட்டுருக்கு. ஒரு சில காலகட்டத்தில் 5:40 5:30 வரைக்கும் சூரிய உதயம் வரும். அதே ஒரு சில காலகட்டத்தில் 6:45 வரைக்கும் சூரிய உதயம் வரும். அப்போ அந்த சூரிய உதய நேரம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சூரியன் உதிச்சு மேலே வர 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 அந்த சூரியனை வழிபடும் பொழுது அந்த மனோதிடம்ன்றது வந்து நார்மலாகவே வந்துட்டு எல்லோருக்குமே சூரிய பகவானை வழிபடும் போது சூரியன் வந்துட்டு நல்ல ஒரு மனோதிடத்தை கொடுப்பார். அப்போ சூரிய வழிபாடுன்றது வந்து 100% உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனோபலத்தை கொடுக்கும். அப்போ லக்னம் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுது. ஸோ டெய்லி சூரியனை வழிபட்டுவாங்க. இதில் ஒரு இன்னொரு அடிஷ்னலாக என்ன ஒரு விஷயம் சொல்ல போகிறோன்னா இந்த ஐப்பசியில் பிறக்கிறவங்களுடைய ஜாதகங்களை குழந்தைங்க ஜாதகம் ஐப்பசியில் பிறந்திருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் இமீடியட்டாக வந்து ஜாதகம் பார்க்குறது நல்லது. எதுக்காக என்றால் சூரியன் நீசப்பட்டால் தந்தைக்கு வந்து நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன். தந்தை வந்து கொஞ்சம் அற்பாயிலாக போகிறார். ஏன்னா சூரியன் நீசம் தந்தையோட சப்போர்ட்டு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னும்போது சூரியன் நீசம் அப்போ அவங்கள வந்து தத்து கொடுத்து வாங்குறது நல்லது. அப்படி இல்லை அப்பா வந்து நீண்ட ஆயிலாக இருக்கார் என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்பாவுக்கெல்லாம் 70 வயசு சூரியன் நீசம் தான் ஐபிஎஸ்ல தான் பிறந்தார் அப்படின்னும் போது அப்பா வந்து எதற்கும் உதவாத இருக்கிறார். என்னென்னா சம்பாதிக்க மாட்டார், வீட்டுக்கு தேவையான எதையும் பார்த்துக்க மாட்டார், நல்லா சம்பாதிக்கிறார் சார், பக்கத்து வீட்டுக்கு போய் செய்வார், இந்த வீட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டார், கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களை நல்லா பார்த்துக்கிறார் சார், எங்கள் வீட்டுக்கு எதுவுமே செய்யறதில்லை சார். அப்போ வீட்டுக்கு உதவலை, தன் பிள்ளைக்கு அப்பா உதவலை அப்படின்னு உதவாக்கரையாக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு நீண்ட ஆயுள். அல்லது சும்மா குடிச்சிட்டு எங்கேயோ போய் படுத்துட்டு இருக்கார் சார், இங்கே வந்து எங்கே உயிரை எடுக்கிறார் சார், இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது அப்போ தந்தையுடைய ஆதரவு இவர்களுக்கு கிடைக்கவில்லை, நல்ல சூப்பராக எங்கள் வீட்டை அப்படி தங்க மட்டும் பார்த்துக்கிறார் சார், ஆயில் பிரச்சனை. அப்போ ஐபிஎஸ்சில் ஒரு குழந்தை பிறந்தா இமீடியட்டாக ஜாதகம் பார்த்து தந்தையோட நிலையை கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைய வந்து தத்து கொடுக்குறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களால் தந்தையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு விஷயம் மேம். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி அப்படின்னு பார்க்கும்போதும் நாம் என்னென்னா புத பகவான் தான் இங்கே வந்து ராசி அதிபதியாக வருகிறார். கன்னி அப்படின்னு பார்க்கும்போது புதன் அப்படின்ற வச்சு ரெண்டு விஷயம், ஒன்று வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த பேம்பு அதாவது ஒரு தொட்டிலில் சின்ன தொட்டியில் வந்துட்டு அந்த மூங்கில் வந்துட்டு வீட்டில் வடக்கு அல்லது கிழக்கு பகுதியில் வச்சு வளர்க்குறது, காட்டோட்டமான ஒரு பகுதியில் வந்து வளர்க்குறது ஒன்று. ரெண்டாவது
பச்சை பயிறு. இவங்க வந்து எப்பவுமே ஒரு முக்கியமான விஷயம், இப்போ அந்த ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட போகிறாங்க, கன்னி ராசி கன்னி லக்னம், அப்போ புதன் வந்து வீக்காக இருக்காரு, எப்படி வீக்காக இருக்காரு, ராகு கேதுவோட சேர்ந்துருக்காரு, ராகு கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்காரு, சனி பகவானோட சாரத்தில் இருக்காரு, புதன் போய் நீசப்பட்டார். இந்த மாதிரியான அமைப்புகள் இது கொண்டவங்களுக்கு இவங்க வந்து பள்ளியில் அட்மிஷன் போட போகிறாங்க, அடுத்து வந்து காலேஜில் அட்மிஷன் போட போகிறாங்க, ஒரு பெண் பார்க்க போகிறார்கள், நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்புறாங்க, அதே போல் மேரேஜ் திருமணத்துக்காக போகிறாங்க, ஒரு வேலை தேட கிளம்புகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு முக்கியமான இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஸ்டெப் எடுக்கும்போதெல்லாம் என்ன செய்யணும்னா, அவரை வந்து கிழக்கு முகமாக நிறுத்தி வீட்டுக்கு முன்னால் ஒரு கைப்பிடி நிறைய அந்த பச்சை பயிறு அப்படின்றத வந்துட்டு அம்மா அல்லது வந்துட்டு உறவினர்கள் யாராக இருந்தாலும், புதன் என்றாலே உறவு அப்படின்னு பேர், அப்போ நண்பு நட்பு நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து ஒரு கை நிறைய வந்து பச்சை பயிரை எடுத்து அவர்களை சுற்றி அவர்கள் மேலேயே தெளிக்கும்போது, அது அவர்கள் மேலே வந்து இறங்கி கீழே ஓடும்போது, அவங்க போனதுக்கப்புறம் அதை நல்லா கூட்டி எடுத்து புறாக்களுக்கு உணவாகணும். புறா என்றால் புதன். ஸோ அப்போ புறாக்களுக்கு அதை வந்து உணவாக கொடுக்கும் பொழுது இவர்களுடைய கர்மா வந்து கழிஞ்சு அந்த புதன் என்பது வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்போ பச்சை பயிறு அப்படின்ற ஒரு விஷயம், ரெண்டாவது மூங்கில் வளர்க்குறது இவங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா துலா ராசி. துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். இங்கே சுக்கரன் என்றாலே நாம் ஆல்ரெடி பேசின விஷயம்தான், அதில் என்னென்னா சுக்கரன் என்றால் வெள்ளை அப்படின்னு பேர், வெள்ளை கதராடையை அணிவது. ரெண்டாவது சுக்கரன் என்றாலே வந்து பெண்கள், அதாவது சின்ன சின்ன குட்டி பெண்களுக்கு, சின்ன சின்ன குட்டி பெண்களுக்கு இனிப்பு. சுக்கரன் என்றால் சுகருன்னு சொல்லுவோம். இப்போ வந்து சுக்கரன் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலே நாங்கள் என்ன கேட்போம்னா, உங்கள் வீட்டில் வந்து யாருக்கு சுகரு, கிட்னி கிட்னி பாதிப்பாக இருக்குது, சுகர் பாதிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் கேட்போம். அப்போ நிச்சயமாக வந்து சுக்கரன் நீசப்பட்டிருந்தாலையும் ஒரு வீட்டில் யாருக்கா ஒருத்தருக்கு இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அது இருக்கும். அப்போ என்ன விஷயம்னா, இவருக்கு ஃப்யூச்சரில் அது கிட்னி பாதிக்கப்பட போகுது, சுகர் வரப்போகுது அப்படின்றது ஒரு விஷயம். அதனால் இவர்கள் அந்த பெண்கள், அதாவது பெண்கள் என்றாலே மகாலட்சுமி, மகாலட்சுமி என்றாலே சுக்கரன், அதே போல் பசுமாடு, பசுமாடுகளுக்கு அகத்திக்கிற வாழைப்பழம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை நாளில் கொடுக்குறதும், குழந்தைங்க பெண் குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அந்த 5 வயசு 7 வயசு 9 வயசு அந்த சின்ன சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு, அதாவது பட்டு பாவாடை, பட்டு என்றால் பட்டு துணி என்றால் சுக்கரன், அதில் வெண்பட்டு இந்த மாதிரியான பட்டு துணிகளை எடுத்து கொடுக்கறது, அடுத்து அவங்களுக்கு வந்து இனிப்பு வாங்கி கொடுப்பது, இதனாலேயும் வந்துட்டு இவங்க சுக்கரனை பலப்படுத்திக்கலாம். சுக்கரனுடைய ஆசீர்வாதம் வந்தாலே போதும், சுக்கரன் பலப்படுவார். அதே போல் கண்ணில் வந்து குறைபாடு உள்ளவங்களுக்கு கண் கண்ணாடி வாங்கி கொடுக்கறதுக்கோ, இல்லை கண்ணுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போகும்போது அவங்களை கூட்டு போயிட்டு சப்போர்ட் பண்ணி கூட்டு வந்து மறுபடியும் வீட்டில் ஓடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா சுக்கராச்சாரியராக வந்து கண் வந்து பாதிக்கப்பட்டவர் அப்படின்னும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது சுக்கர பகவான் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகுவார். அப்போ இந்த விஷயங்கள் துலா ராசிக்கு போதுமானதுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படின்னாலே வந்துட்டு ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று, அந்த ராசியில் வந்து சந்திர பகவான் நீசப்படுகிறார். சந்திரன் நார்மலாக வந்து மனோகாரகன். அப்போ இவர்கள் என்னென்னா, ஒரு மனப்பிறழ்வு கொண்டவர்களை வந்து நிறைய விருச்சிக ராசியில் பார்க்கலாம். மனப்பிறழ்வு கொண்டவர்கள் எப்படின்னா, இவர்கள் வந்து ஒரு அடமண்ட் டைப்பாகவும், அது வந்துட்டு மற்றவங்களை, இவங்களுக்கு ஓகே, இவங்களுக்கு அது தெரியாது, மற்றவங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். இவர் வந்து ரொம்ப அடமண்ட்டு, இல்லாட்டி இவர் என்ன மனம் பிறழ்வு கொண்டவரா, தான் பிடித்த முயலுக்கு 3 கால், அது வந்து ஒரு முரட்டு குணமாக இருக்கும், ஒரு சரியான வியூவாக இருக்காது அது. அப்போ இவர்களுக்கு வந்துட்டு செவ்வாய் பகவான் பாதிக்கப்பட்டிருப்பார். எப்பவுமே நீங்கள் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியை பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்டுடலாம். பெண்களாக இருந்தால் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி, பெண்களாக இருந்தால் உடம்புல வந்து ரத்தம் குறைவு, ரத்த சிவப்பெண்கள், ஹீமோக்ளோபின், ரெட் பிளட் செல்ஸ் கம்மிங்களா, ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகுதா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கலாம். இது வந்துட்டு நேற்று என்னுடைய ஆஃபீஸில் வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட நான் கேட்குறேன், அவர் இது வரைக்கும் யாருமே இந்த விஷயத்த சொன்னதில்லைங்க, நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. அந்த அம்மாவுக்கு 62 வயசு, அவங்களுக்கு விருச்சிக லக்னம், அவங்களுக்கு நான் கேட்குறேன் இந்த விஷயம், ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால் ஸ்கின் அலர்ஜி வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். இது வரைக்கும் யாருமே சொன்னது சார், இதுதான் சார் விஷயம், ரத்தத்தில் ஸ்கின் அலர்ஜி, அதாவது ரத்தத்தில் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால் ஸ்கின் அலர்ஜி உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னும் போது விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தால் சகோதர உறவுகள், பங்காளிகள் உதவிகள் வராது. ஏனென்றால் விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவானே. அதே போல் மேச லக்னத்தை எடுத்துக்கிட்டும் போது 8ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். அப்போ மேச லக்னத்துக்காரங்கெல்லாம் வந்துட்டு நிறைய தேவையில்லாத ஒரு 9 கோர்ட்டு கேஸ்களில் போய் மாட்டிக்கிறது இதெல்லாமே உண்டு. அப்போ செவ்வாய் பலமாக இருந்தால் அது வந்து நம்ம ஜெயிச்சு வருவோம் இல்லையா, அதுலேயே வந்துட்டு இழுத்தடிச்சிட்டு 15 வருஷமாக மூழ்கிட்டு இருப்போம். அப்போது இவர்களுக்கு செவ்வாய் பகவான் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னும் போது இவர்கள் அந்த தோரம் பருப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தானமாக கொடுக்குறதும், அதே போல் பெண்களுக்கு சிவப்பு துணிகளை வாங்கி கொடுக்குறதும், சகோதர வகையில் விட்டு கொடுத்து போவதும், நிலத்தில் தகராறு அப்படின் போது அந்த இடத்துலையும் விட்டு கொடுத்து போவது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இவங்க பலப்படுத்திக்கலாம். திருச்செந்தூர் முருகரை வழிபட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் இவர்களுக்கு கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு. நிச்சயமா சார். இன்னும் அடுத்ததாக தனுசு, மகரம், கும்பம், மீனம் இருக்கு, இதை பற்றி நம்ம அடுத்த எபிசோட்ல நீங்கள் எங்களுக்காகவே நிறைய விளக்கங்கள் கொடுக்கணும் சார். மிக்க நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன்.
என்னங்க, நம்முடைய லக்னத்தை வலுவாக்கி கொண்டாலே போதுங்க, வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பாலாஜி சார் நமக்காகவே லக்னத்தை வலுவாக்கக்கூடிய அழகான விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா. இன்னும் சில ராசிகள் இருக்கு, அதை பத்தி அடுத்த எபிசோட்ல சார் நமக்காக சொல்வாரு. அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.